அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ இன் அஹமுதுல்லா நஹமதுஹூ மையகுகுல்லாஹூ ஃபலாதில்லாஒமை இலாஹா வன்ன முகமதன் அப்துஹூ வரசூலுஹூ அம்மாபாத் புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களினுடைய ஒற்றைப்படை இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இரவு தொழுகையில் இயன்றதை தொழுதுவிட்டு அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வத்தோடும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாய் எனது இன்றைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே நபிகளார் விடுத்த எச்சரிக்கைகள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் அல்லாஹு தாலா மனித சமுதாய என்பதை உணர்ந்து விட்டு அடுத்து கேட்கிறாங்க அகுன்னுக்கும் சமயத்தும் சமீத்தும் அன்ன அபா உபேதத்தை கதிமபி இன் நான் நினைக்கிறேன் அபு அவ அங்க பஹ்ரை நாட்டுக்கு போனாங்கல்ல அங்க பஹ்ரை நாட்டில் போய் அங்க வசூல் செய்து அவங்க வந்த தகவல் ஏதோ உங்களுக்கு கிடைத்திருக்கு போல நீங்க அதை காதால செவியுற்றிருக்கிறீங்க போல உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும் போது எனக்கு அப்படி தெரியுது என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கும் பொழுது அப்போது சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க காலு அஜல்யார சூழல்வா ஆமாம் அல்லாஹுடைய தூதரே அதுதான் அபு பைதா பஹ்ரைன்ல இருந்து ஜிசியா வரியை வசூலித்து நிறைய பொருளாதாரத்தோடு மதீனாவுக்கு வந்திருக்காங்க இனிமே நீங்க அந்த பொருளாதாரத்தை மக்களாகி எங்களுக்கு நீங்க அதை பிரிச்சு கொடுக்க விருக்கிறீங்க என்று நாங்க என்ன செய்யறோம் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகவல் அந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்த ஜிசியா வரி என்பது

என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க ஃபவ வல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஸா আলাইকুম நான் உங்க விஷயத்திலே எனக்கு எந்த பயம் கிடையாது தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து நிறைய வறுமை கொடுத்து காசு இல்லாம இந்த உலகத்துல ரொம்ப தின்டாடிருவீங்களோ என்ற பயம் எனக்கு கிடையாது வலாக்கின்னி அக்ஸா மாறாக நான் உங்கள் விஷயத்திலே பயப்படுவது என்பது அன் துபுசத்தை அன்துபுஸத்து துன்யா அல்லாஹூத்தால இந்த துன்யாவை உங்களுக்கு அதிகமாக விரித்து கொடுத்து கொண்டு என்ன சொல்ல வர்றாங்க பொருளாதாரத்தை சொல்ல வர்றாங்க காசே பல அனுபவிப்பீங்களோ அந்த கிடையாது எனக்கு உள்ள அச்ச என்ன அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து எந்த மாதிரி கமா அலா மன்கான கபுளுக்கும் உங்களுக்கு முன்னாடி பல சமூகங்கள் வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குனானே அந்த மாதிரி உங்களுக்கு பொருளாதாரம் தாராளமாக வாரி வழங்கப்பட்டு அடுத்து சொல்றாங்க ப கமா தனாஃபசூகா உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் அந்த பொருளாதாரத்திற்காக எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டவர்களாக மாறிவிட்டார்களோ அந்த மாதிரி நீங்களும் ஒருவருக்கொருவர் இந்த காசு விஷயத்தில் கொள்வீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் இன்னும் சொல்லுகிறார்கள் துகளிக்ககும் கமா அகிழக்க துகும் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை எப்படி அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிருச்சோ அதே போல உங்களையும் இந்த பொருளாதாரம் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிரும் நான் பயப்படுறேன் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த பொருளாதாரத்தை குறித்து நமக்கு என்ன சொல்றாங்க நமக்கு வந்த வழி சரியான வழியாக இருந்தாலும் நேற்றைய தினம் நாம் பார்த்ததெல்லாம் நாம தவறான வழியில பொருளாதாரத்தை சம்பாதித்தால் அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் அது இறை தூதருடைய சாபத்தை நமக்கு பெற்று தரும் என்றெல்லாம் அது நேற்றைய தினம் பார்த்தோம் நாம ஹலாலான அடிப்படையில் சம்பாதித்தாலும் நமக்கு இந்த உலகத்துல நிறைய பொருளாதாரங்கள் வரும் பொழுது நாம ஒரு காலம் என்ன நமக்கு நிறைய உதவி செய்ய நாடி இருக்கிறான் போல இந்த உலகத்தில் நிறைய நமக்கு அருள் வளர்த்த வாரி வழங்குவதற்கு நாடி இருக்கிறான் போல நாம இறைவனால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருந்து விட்டோம் போல என்று அந்த எண்ணம் வந்துடக்கூடாது காசு இல்லாத நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறதோ அதை விட நமக்கு காசு வரும் இந்த பொருளாதாரத்தால் நமக்கு மத்தியில் சண்டை வந்துடக்கூடாது இந்த பொருளாதாரம் நம்ம அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிடக்கூடாது என்று இதை தான் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அன்றைக்கு அறிவுரை சொல்றாங்களே குறித்து அது நிறைய அதிகமாக வாரி வழங்கப்படும் பொழுது அதனால் உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும் அந்த பொருளாதாரம் உங்களை அழிவு பாதையை நோக்கி அழைத்து சென்று விடும் என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அந்த பொருளாதாரத்தை எச்சரிக்கின்றார்களே இன்றைக்கு இதை குறித்து நாம என்னைக்காவது கொஞ்சம் நினைச்சு பார்த்தோமா நீங்க கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் நீங்க தமிழகத்துல முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலேயும் கடுமையான வறுமை இருந்துச்சு குறிப்பாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயும் நிறைய வறுமை இருந்துச்சு முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலேயும் நிறைய வறுமை இருந்துச்சு இன்னைக்கு நாம மூணு வேலை சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுற மாதிரி கடந்த முப்பத்தஞ்சு வருடத்திற்கு முன்னாடி தமிழகத்தில் எல்லா மக்களும் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இன்னும் அரிசி வாங்கி சமைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய நேரம் கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது அரிசி சாப்பாடு பார்க்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு திருவிழா வரணும் அல்லது முஸ்லிம்களுக்கு எதாவது ஒரு பெருநாள் வரணும் அல்லது எதாவது ஒரு கல்யாணம் வரணும் அப்படி வந்தா தான் வீட்டில் அரிசி சோறு என்ற அளவிற்கு கடந்த காலத்தில் ரொம்ப சிரமமான ஒரு நிலைகளை எல்லாம் நம்மளுடைய மக்கள் சந்திச்சாங்க அவ்வளவு சிரமமான காலத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியில் அந்த அளவிற்கு குடும்பத்திற்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அந்த அளவுக்கு ஒற்று ஒற்றுமை இருக்கும் நம்ம பொருளாதாரத்தில் இல்லாம இந்த உலகத்தில் சிரமப்பட்டாலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் நமக்கு மத்தியில எந்த சண்டை சச்சரவுகளும் பெரிய அளவில் அன்றைய காலத்தில் இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு என்ன நிலை அல்லாஹூத்தால அந்த நிலையை நம்ம எல்லாத்துக்குமே மாத்தி விட்டாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருவருடைய குடும்பமும் சாப்பாட்டிற்காக எப்படி அல்லல் பட்டதோ சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட போக விடாம அவங்கள வேலைக்கு எப்படி நம்மளுடைய சமுதாய மக்கள் அனுப்புனாங்களோ இன்றைக்கு அல்லாஹ் நம்ம அப்படி மக்கள் அப்படி ஆக்கலை அல்லாஹுடைய அருளால இன்னைக்கு பல மக்களை அல்லாஹ் ரொம்ப தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான் சில மக்களை நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களாக ஆக்கி வச்சிருக்கிறான் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாத ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் பொருளாதாரத்தில் இன்னைக்கு அதிகமாகவே அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி விட்டான் இப்படி பொருளாதாரம் அதிகமாக வாரி வழங்கப்பட்ட பிறகு இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்குது ஒரே குடும்பத்துக்குள்ள சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பல சண்டைகளை நாம பார்க்கிறோமா இல்லையா குறிப்பாக அந்த பொருளாதாரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு மத்தியிலே எப்படியெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது எப்படியெல்லாம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறது ஒரு வீட்டில் நாலு பேர் அதான் என்ன செய்யறது உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க மௌத்தாகிறாங்கன்னு சொன்னா தந்தை விட்டு சென்ற சொத்து வாரி செடிப்படையில் எல்லா பிள்ளைகளுக்கும் போயிடும் ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது அத்தா குறிப்பிட்ட ஒரு பிள்ளைக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கிறது அல்லது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேருக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கிறது அப்ப யாருக்கு சொத்து எழுதி வைக்கப்படாம இருக்குதோ யாருக்கு வாரி சுருமை என்ற அடிப்படையில் சொத்து போகாம இருக்குதோ அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன எங்க அண்ணன் ஏமாத்திட்டான் என்ன என் தம்பி ஏமாத்திட்டான் எப்படி ஏமாத்தி என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டான் அவன் என்னுடைய எழுதி வாங்கி விட்டான் என்று அதை சச்சரவுகள் நடைபெறக்கூடிய சண்டை சேரவுகள் நம்ம சமுதாயத்தில் ஏராளம் இருக்குதா இல்லையா அப்ப ஒன்னு இல்லாமல் இருந்த காலத்துல சாப்பாட்டு இருக்க வழி இல்லாமல் இருந்த காலத்துல நமக்கு மத்தியில எந்த ஒரு சண்டை சச்சரவு பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு அல்லாஹ் நமக்குன்னு ஒரு வீட்டை குடித்த பிறகு நமக்குன்னு ஒரு நல்ல வசதிகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அந்த பொருளாதாரம் நமக்கு மத்தியில சண்டை சச்சரவை இல்லையா எச்சரிச்சாங்க காசு காசு வந்தாலும் அந்த என்பதற்காக அடுத்தவங்களை நீங்க மதிச்சிடாதீங்க அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்க நினைச்சிராதீங்க இந்த பொருளாதாரம் அதுல நீங்க கவனமாக இல்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு மத்தியில் அடிதடி சண்டைகள்ல கொண்டு போய் விட்டுரும் இன்னைக்கு பல குடும்பங்களை நடந்து கொண்டு இருக்கிறது வெட்டு சில இடங்களில் கொலைகள் என்ற அளவு இருக்க கூட அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரிச்சுட்டாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏன் என்னுடைய இடத்தை அபகரிக்கிறான் என்று சொல்லி அடிதடிக்கு போய் வெட்டு போய் எத்தனை நபர்கள் இன்றைக்கு இறந்தும் போயிருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளை கொண்டு போய் தள்ளுதே ஆனால் இந்த மனிதர்கள் யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் நமக்கு இந்த நிலை இல்லை இன்னைக்கு இந்த நிலை மாறி வந்திருக்குதே ஏன் இப்படி மாறி வந்துச்சு நம்ம இந்த பொருளாதாரத்தின் மீது ரொம்ப மோகம் கொண்டதுனால இது நமக்கு மத்தியில் தேவையில்லாத ஏழ்மை நிலையில் இருக்கிறான்னு சொன்ன அவனை வெறுத்து ஒதுங்கக்கூடிய எச்சரித்தாங்க என்ற அந்த ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் அந்த சகாபாக்களுக்கு விடுத்த அந்த எச்சரிக்கை என்பது வெறுமன் அன்றைய காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது கியாமனால் வரை இந்த உலகத்தில் வாழ விருக்கக்கூடியவங்களுக்கு ரசூலா சில அவங்க சொல்றாங்க நீங்க அந்த பொருளாதாரம் என்பதை உங்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்த வேண்டாம் உங்களுக்கு மத்தியில் அழிவை நோக்கி கொண்டு வந்துட வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்களே அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார மோகம் நம்மளை எந்த அளவிற்கு கொண்டு போய் தள்ளி விடுது சில நேரங்களில் நமக்கே தெரியும் நாம் இந்த பொருளாதாரத்திற்காக தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரிக்கிறோம் நம்ம வீடு எதுவரை இருக்குது நம்ம இடம் எதுவரை இருக்குது என்று நமக்கு தெரிந்தும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க பெரிய அளவுல விவரம் இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாங்க அவங்களுடைய சில ஜான் இடத்தை அபகரிக்கிறது சில முழங்களை சில அடிகள் அவங்க இடத்துல அபகரிக்கிறது அப்ப இப்படி அநியாயமாக தெரிந்தும் இந்த பொருளாதார மோகம் அடுத்தவங்களுடைய இடத்தை நம்ம அபகரிக்க அவங்க நமக்கு கடுமையாக கண்டிக்கலையா நீங்க பார்க்கலாம் சஹைகுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இவ்வளவு உமர் ரதி அல்லாஹ் ஒன்கோ அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடை தூதர் சொல்றாங்க மண் அகத மினல் அருந்தி ஷெய் பி ரைரி ஹக்கிஹி யார் ஒருவர் அநியாயமான முறையை முறையில் நியாயம் இல்லாம அநியாயமான முறையில் அடுத்தவனுடைய இடத்துல இருந்து ஒரு சின்ன அளவு இடத்தை எடுத்துக்கிடுறானோ ரொம்ப பெரிய அளவு தேவையில்லை அநியாயம் அடுத்தவனுடைய இடத்துல இருந்து ஒரு சின்ன அளவை எடுத்துக்கொண்டால் என்ன சொல்றாங்க ஹுசிஃபபிகி யோமது கியாமத்தி இலா சபிழி அருளியின அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்வானாம் ஏழு பூமிகள் வரை ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி அதுக்குள்ள அந்த மனிதனை வந்து என்ன செய்ய புதையை செஞ்சிருவான் இந்த நவி என்ன சொல்ல வர்றாங்க நாம் அநியாயம் அடுத்தவனுடைய இடத்த அபகரிச்சோம்னா ஏழு பூமி அளவிற்கு அல்லாஹு ஒரு இடத்தை உருவாக்கி அதுக்குள்ள இந்த மனிதனை புதைய செய்து விடுவான் என்று சொல்லக்கூடிய இந்த நபி மொழியை சஹிகுல் புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக பார்க்கிறோம் அதுக்கு மேலே உள்ள இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி அபு சலமா ரதியாக அறிவிக்கிறாங்க அபு சலம் அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு முறை எனக்கும் எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொத்து தொடர்பான ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு இடம் தொடர்பான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படி பிரச்சனை இருந்தப்போ ஃப தக்கரலி ஆயிஷத்தை அந்த தகவலை நான் ஆயிஷா ரதியல்லாஹ் அவங்கள இடத்துல போய் எடுத்து சொன்னேன் இப்படி இந்த இட விஷயமா எனக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று நான் ஒரு தகவலை எடுத்து சொன்னேன் அப்ப உம்முள் மினினாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரதியெல்லாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க யா அபா சலமா அபூ சலமாவே இஜித் தனிபில் அருள நீங்க அநியாயமாக அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரிக்க நினைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருந்து உடனே விலகிறீங்க அது உங்களுடைய இடமாக இருந்தால் நீங்க அடுத்தவங்களோட நீங்க என்ன செய்யுங்க உங்க உரிமைக்காக போராடுங்க தப்பு கிடையாது அது அநியாயமாக அடுத்தவங்களுடைய இடமாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதுல போய் என்ன செய்யாதீங்க அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அது உங்க இடம் கிடையாது அது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விலகிருங்க இன்னும் நபிய சொல்லல்லா விளைவு சொல்லாம காலை ஏன்னா அல்லாஹ் உடைய தூதர் சொல்கிறாங்க மந்தலம கீத ஷிபிரி மினல் அரு இந்த பூமியில் இருந்து ஒரு சி ஒரு ஜான் அளவிற்கு யார் ஒருவர் அநியாயமாக அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்கிறானோ துவ்வி கஹூ மின் சபை அருளையினேன் அல்லாஹ் தாலா அவன் எந்த அளவிற்கு அடுத்தவனுடைய அந்த இடத்தை அபகரித்தானோ அது போன்று ஏழு பங்கு உள்ள இடத்தை மறுமினால் அவனுடைய கழுத்தில் மாலையாக அல்லாஹ் போட்டுருவான் அப்படி மாலையாக அந்த இடம் நமக்கு போடப்பட்ட அது எவ்வளவு வெயிட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு இடத்தை நம்ம ஆக்கிரமிக்கின்றோமோ அநியாயமான முறையில் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை பறிக்க நினைக்கின்றோமோ அவங்களுக்கு ரசூலாசுல என்ன தண்டனை சொல்றாங்க இன்னைக்கு ஒருவன் ஒரு செண்டு இடத்தை அபகரிச்சிட்டான்னு வைங்க அல்லாஹூத்தால் அந்த ஒரு செண்டை ஏழு செண்டாக மாட்டி அந்த ஏழு சண்டு நிலத்தை அந்த மனிதனுடைய கழுத்துல மாலையாக தொங்கவிட்டு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு வேதனையை அல்லாஹ் அந்த அடியானுக்கு மறுமை நல்ல தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் எனவே அபு சலமாவே நீங்க இந்த சொத்து விஷயத்துல பிரச்சனை இருக்கிறத சொல்றீங்க இதுல நீங்க ஏதேனும் அநியாயமான முறையில் அவங்க சொத்து விஷயத்துல கையாள நினைத்தால் அதை நீங்க செஞ்சிடாதீங்க உங்களுக்கு இது போன்ற தண்டனை இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் எச்சரித்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் நபிசுலால் அவங்க சொல்றாங்களே அப்ப எப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் பிறருடைய இடத்தை அபகரிக்க கூடாது என்று இருக்கிறது ஆனா இன்னைக்கு இதுக்குள்ளதான நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குது அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அடிதடி சண்டை வெட்டுக்குத்து சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த ஒரு ஜான இடத்துக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு தெரியும் நாம வந்து இது அநியாயமான முறையில தான் அபகரிக்கிறோம் அப்ப அப்படி அபகரிக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் நாம இந்த உலகத்துல அபகரிச்சிட்டு போயிருவோம் காசு இருந்துச்சுன்னா கோர்ட்ல போய் வாதிட்டு நம்ம நமக்கு அந்த இடம் சாதகம்னு சட்டம் தீர்ப்பு வாங்கிட்டு போயிடலாம் ஆனா மறுமை நாள்ல ஒன்னும் செய்ய முடியாது மறுமை நாள் அல்லாஹ் நம்மள தண்டிப்பானே இது குறித்து அல்லாஹுடைய தூதர் நம்மளை எச்சரித்து இருக்கிறாங்களே என்று அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இல்ல இன்னைக்கு அந்த எண்ணம் நம்மள பல மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது எனவே இது போன்ற அந்த ஒரு கெட்ட சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது அப்போ அந்த பொருளாதார விஷயம் ஒரு மனிதனை இந்த மாதிரி அடுத்தவனுடைய இடத்தை எல்லாம் அபகரிக்க தூண்டும் அப்படி தூண்டியதற்காக அந்த மோகத்திற்காக ஒருவன் அடுத்தவனுடைய இடத்தை அபகரித்து விட்டால் அவனுக்கு இது போன்ற தண்டனை இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க அப்ப இதுல இருந்தெல்லாம் நாம விலகி இருக்கணும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் சில்லாலிஸ்லம் அவங்க பொருளாதாரத்தில் நமக்கு இன்னும் சில எச்சரிக்கைகளை விடுறாங்க என்ன எச்சரிக்கைகள் தெரியுமா எந்த ஒரு நேரத்திலேயுமே நீங்கள் அடுத்தவங்களை ஏமாத்திராதீங்க மோசடி பண்ணிடாதீங்க அந்த ஏமாத்துற காரியம் மோசடி பண்ணுற காரியம் இருக்குதா இல்லையா அது இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் அதை நீங்கள் எங்கேயுமே செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க பல செய்திகள் நமக்கு அதில் பார்க்க முடியுது ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்குது பொதுவாக இன்னைக்கு அந்த கணினி வர்த்தகம் என்னைக்கு ரொம்ப அதிகமாச்சோ மின்னணு வருத்தங்கள் எல்லாம் வர்த்தகங்கள் எல்லாம் என்றைக்கு அதிகமாச்சோ ஏமாத்து வேலைகளில் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணம் போய்கிட்டு இருக்குது எப்படி எல்லாம் இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆள் டீ கடை வச்சு நடத்துறவரு இன்னைக்கு தான் யாருமே பெரிய அளவில் கையில் காசு கொண்டு போய் டீ குடிக்க போறது கிடையாது டீ குடிக்கிறது டீ குடிச்சிட்டு என்ன செய்வோம் நம்ம போனை எடுத்து அந்த பேடிஎம் இருந்துச்சுன்னு சொன்னா பேடிஎம்ல என்ன செய்வோம் நம்ம காசு பத்து ரூபாவா பதினஞ்சு ரூபாவா பேடிஎம்ல நம்ம காசு அனுப்புவோம் அங்க இருந்து ஒரு ரேடியோவில் ஒரு சவுண்டு வரும் ஆ இவ்வளவு காசு வந்து விட்டது என்றைக்கு ஒரு டீ குடிக்க போனாலும் இன்னைக்கு பேடிஎம்ல காசு செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்குது அவங்க என்ன பண்ணிருக்கிறான்னு ஒருத்தன் அந்த டீக்கடைக்காரன் தன்னுடைய டீ கடைக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் கையில் காசு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க பேடிஎம்ல காசு செலுத்துறத சொல்றாங்க கூகுள் பேல காசு செலுத்துற சொல்றாங்க அப்ப அதுக்குன்னு ஒரு கியூஆர் கோடு நமக்கு தேவைப்படுது அந்த கியூஆர் கோடு இருக்குதா இல்லையா அந்த கோடை வந்து அவங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க வேற ஒருத்தர் என்ன பண்றான்னா அந்த கடைக்கார இல்லாத அந்த இரவு நேரத்தில் அங்க போய் இவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள கோடு இருக்குமா இல்லையா கரெக்டா அதுல கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டான் ஒட்டுனது கடைக்காரனுக்கு தெரியவே இல்லை வர்ற மக்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டு என்ன செய்யறாங்க கூகுள் பேல போடுறாங்க போட்டு காட்டுறாங்க நம்ம காசு நிறைய வரும் 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 நினைச்சு பாக்குறாரு கடைசியில பார்த்தா அக்கௌண்ட்ல காசையே காணோம் அப்ப பேங்க்ல என்னன்னு போய் கேட்கும் பொழுது இது உங்க அக்கௌண்ட்டுக்கு வரல சரி நம்ம கடையில் உள்ள அந்த கோடு யாருக்கு குயார் கோடு வந்து யாருக்குள்ளது அப்ப தான் அதை காவல்துறை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா ரெண்டு பேர் அதில் கைது பண்ணப்படுறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அவனே ஒருத்தர் டீ கடை நடத்துறான் எவ்வளவு சிரமப்பட்டு அவன் டீ கடை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப அவளை கஷ்டப்பட்டு நடத்தக்கூடியவனுடைய அவனுக்கு வரக்கூடிய காசை எந்த சிரமமும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம இப்படி பெறக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சில இதுல நகைச்சுவையான பல சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்திருக்கு இப்படித்தான் இந்த கணினி வர்த்தகம் அதிகமா இருக்கிற நேரத்துல திடீர்னு வட ஒரு ஆளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு ஆள் மாத்தி போட்டுட்டாங்க பேங்க்ல இருந்து என்ன செய்யப்பட்டது டிரான்சாக்சன் பண்ணப்பட்ட தொகையில பதினஞ்சு லட்சம் மாத்தி ஒரு ஆளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு அக்கௌண்ட்டுக்கு போனாலும் என்ன செய்யணும் சரி பதினஞ்சு லட்சம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது நம்ம அந்த அளவுக்கு ஒருத்தான ஆளும் கிடையாது நமக்கு இவ்வளவு காசு அனுப்புறதுக்கு யாரும் கிடையாது நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அது என்ன யாதுன்னு கேட்டிருக்கணும் எதையுமே கேட்கல இருக்கிற காசை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவழிச்சாச்சு கடைசில இது அக்கௌண்ட் தவறுதலாக தரப்பட்டிருக்குதுன்னு சொன்ன பிறகு அதை போய் அங்க அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க இப்படி உங்க அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் மாறி வந்துருச்சு அந்த காசை கொடுங்க லட்சம் மாறி வந்துச்சா மோடி எனக்கு அந்த அக்கௌண்ட்ல காசு பதினஞ்சு லட்சம் போடுவதா சொன்னாங்களா இல்லையா அந்த காசு நினைச்சு இருக்கிறத ஃபுல்லான நான் இவர் எந்த அநியாயம் பண்ணிக்கு மின்னணு வர்த்தகங்கள்ல இந்த மாதிரி சில தவறுகள் எல்லாம் நடக்கும் அப்ப அதுக்கடுத்து காவல்துறை என்ன செய்ய முடியும் ஏன்னா நம்ம மோடி தான் வாயிலே வடை சுடுற ஆளாச்சே ஒவ்வொரு பேங்குக்கும் பதினஞ்சு லட்சம் போடுவோம்னு சொன்னாரு நாங்க அந்த காசை எடுத்துக்க அந்த அந்த காசு நினைச்சிட்டேன் அதை எடுத்து நான் பயன்படுத்திட்டேன் இப்போ என் காசு எதுவுமே இல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மின்னணு அந்த பண பரிவர்த்தனையில எவ்வளவோ ஏமாற்று வேலைகள் எவ்வளவு மோசடிகள் போதா குறைக்கு இன்னைக்கு அவ்வப்போது சில போன்களுக்கு என்ன கால் வரும் இப்படி நான் இந்த கம்பெனியில இருந்து பேசுறோம் நாங்க ஒரு குழுக்கள் சீட்டு நடத்தணும் அதுல உங்க பேரை எழுதி போட்டோம் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது உங்க பேரில் அந்த குழுக்கள் சீட்டு வந்துருச்சு நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது அந்த அக்கௌண்ட் அந்த காசை கொடுக்க வேண்டி இருக்குது உங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்க என்று இப்படி ஏமாத்தக்கூடிய எத்தனை ஏமாற்று பேரு வழிகள் பல ஆட்களுக்கு போன் செஞ்சு அதுல சில மக்கள் அப்படியே என்னுடைய பேரு குழுக்கள் சீட்டுல வந்துருச்சா இதுதான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அதுக்கடுத்து உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு இருக்குமா இல்லையா அந்த பாஸ்வேர்டை கொடுங்கன்னு கேட்டு பேங்கில் உள்ள காசுகளை எல்லாம் ஏமாற்றக்கூடிய இப்படி அநியாயமாக பல ஏமாற்று வேலைகள் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது இது குறித்து அல்லாஹுடைய தூதர் நம்ம இஸ்லாமிய சமூகத்தையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறாங்க எந்த ஒரு நேரத்திலேயும் நீங்க இது போன்ற ஏமாற்று வேலைகளில் ஈடுபடாதீங்க என்பதை ரசூலாசுல எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க சஹேஹ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி மொழி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீசா பதிவு செய்யப்படுது அபு உரையரா ரதியெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க இந்த நபிமொழியை மொழியை அறிவிக்கிறாங்க இது ஒரு வரலாற்று சம்பவத்திலிருந்து ரசூலாசுல நமக்கு உணர்த்துறாங்க ஒரு முறை ரசூலாசுல அவங்க வந்து ஒரு கடை விதியை நோக்கி நடந்து போறாங்க ஒரு ஆள் என்ன செய்யறாரு உணவை வந்து நிறைய குவித்து வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நபிசுலால் சில அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுகல எதகு ஃபீகா அந்த குவித்து வைத்து இருக்கக்கூடிய அந்த உணவு குவியல்ல அல்லாஹ்வுடைய துதர் தன்னுடைய கையை விடுறாங்க கையை விட்டா மேலே உள்ளது ஃபுல்லா காஞ்சி போயிருக்குது அடியில உள்ள உணவு வந்து ஈரமா போயிருக்குது அப்ப அந்த கடைக்காரரை பார்த்து கேட்கறாங்க மகாதாயா சாஹிபத்வாம் கடை வியாபாரிய என்ன நடக்குது இங்க இப்படி ஒரு பொருளை குவிச்சு வச்சு மக்களுக்கு வியாபாரம் பார்க்கறீங்க மேலே உள்ளதுல காஞ்சி போயிருக்குது அடியில உள்ளதெல்லாம் ஈரமா போயிருக்குது என்ன நடந்துச்சு அப்ப அந்த நபர் சொல்றாரு அசாபத்து அல்லாஹுடைய தூதர் மழை வந்துருச்சு மழை வந்ததுனால இப்படி சில பொருள் நனைஞ்சு போயிருச்சு அதனால நான் அதுக்கு மேல காஞ்ச பொருளை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பந்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படி ஒரு பொருள் நனைஞ்சிருச்சா அதை நீங்க தனியா வையுங்க காஞ்ச பொருளை தனியா வையுங்க உங்கள்கிட்ட வந்து வாங்க வர்றாள் என்ன நினைச்சு வாங்க வருவாங்க சரி மேலே எப்படி தூய்மையானதாக இருக்குதோ சிறப்பாக இருக்குதோ எல்லாமே அப்படித்தான் இருக்கு நினைச்சு வருவாங்க அடுத்தவங்களை இந்த மாதிரி நீங்க ஏமாத்திராதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மண் ஹஷ்ஷி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க ஒரு சாதாரண ஒரு எச்சரிக்கை கிடையாது ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை யார் இந்த மாதிரி ஏமாற்று அடுத்தவங்களை ஏமாத்துவாங்களோ அவன் என்னை சார்ந்தவனே கிடையாது அவன் முஸ்லிமாகவே இருக்க இயலாது என்ற அளவிற்கு அல்லாவுடைய தூதர் ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றாங்களே இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரங்கள்ல என்ன நிலை இன்னைக்கு நம்ம எல்லா நேரத்திலையுமே அடுத்தவங்களை ஏமாத்தாம எல்லா நேரங்களையும் நாம தான் நடந்துகிட்டு இருக்கிறோமா அல்லது நம்மளுடைய பொருளாதாரங்களிலேயும் ஏமாற்றக்கூடிய அந்த காரியங்கள் மோசடி பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் இருக்குதா எல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா ஒருவன் முஸ்லிமாக இருந்து இப்படி அடுத்தவனை மோசடி பண்ணக்கூடியவனாக இருந்தாம்னா ஏமாற்றக்கூடியவனாக இருந்தாம்னா அவன் முஸ்லிமாகவே இருக்க இயலாது என்ற அளவிற்கு அல்லாஹ்டைய தூதர் கண்டிக்கிறான் அதே மாதிரி இன்னொரு நன்மையையும் பார்க்கட்டான் சகி சஹீகு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ரசுலாஸில் அவங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க முஃப்லீஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ்னால் அந்த வார்த்தைக்குரிய நேரடி அர்த்தம் காசு எதுவுமே இல்லாம ஓட்டாண்டி நம்ம தமிழ்ல சொல்லுவோமே இல்லையா ஒன்றுமே இல்லாம இருக்கிறவங்க அதைத்தான் முஃப்லீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ ரசுலாஸில் அவங்க சொல்றாங்க முஃப்லீஸ்னால் யாரு தெரியுமா அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க தூதரே எங்களுடைய காலத்துல முஃப்லிஸ் என்று சொல்லக்கூடியவன் யார்கிட்ட எந்த திருகங்கள் இல்லையோ காசு இல்லையோ எந்த பொருளுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்க தான் முஃப்லிசு என்று சொல்லும் பொழுதே அப்ப நபிசுலால் சொல்றாங்க சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்று சொன்னால் அவன் மறுமை நாளிலே வருவான் பி சலாத்தின் தொழுத நன்மையோடு வருவான் வ சுயாமின் நோன்பு நோற்று நன்மையோடு வருவான் வ ஜக்காத்தின் ஜக்காத்து கொடுத்த நன்மையோடு வருவான் இப்படி எண்ணிலடங்கா நன்மையோடு வரக்கூடிய அந்த மனிதன் அவனை பார்த்து அடுத்தவங்க சில குற்றச்சாட்டுகளை அல்லாஹ்விடத்தில் வைப்பார்கள் வக்கது சத்தமஹாதா இறைவா இவன் என்னை திட்டிட்டான் வ கதபஹாதா என் மேல அவதூறு சொல்லிட்டான் வ அக்கள மாலஹாதா இறைவா அநியாயமாக என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவன் எடுத்து விட்டான் என்னை மோசடி பண்ணி என்னை ஏமாத்தி என் காசு ஃபுல்லா அநியாயமே எடுத்து சாப்பிட்டுட்டான் என்று அவனால பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் முறையிடும் பொழுது அப்ப ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க இப்படி உலகத்தில் அநியாயம் பண்ணானா ஒரு பக்கம் தொழுதும் நோம்பு வச்சு ஜக்காத்து கொடுத்த நன்மையை செய்துவிட்டு இன்னொரு புறம் அந்த பொருளாதாரத்திலெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறானே அப்ப இவன் செய்த நன்மையை இவனால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹூத்தால எடுத்து கொடுத்து கடைசியில இன்னும் அவனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நன்மையும் இருக்காது அப்ப அல்ல என்ன பண்ணுவான் அவங்க செஞ்ச பாவத்தை இவனுடைய தலையில வச்சு கட்டி நரகத்துக்கு போன அல்லாஹூத்தால் என்ன செய்வான அந்த மனிதன் முகம் குப்பர நரகத்துல கொண்டு போய் தள்ளுவான் இப்படி எவன் நிறைய நல்லரங்களோடு மறுமை நாளில் வந்து அந்த நல்லறம் அவனுக்கு பலனளிக்காமல் அவனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலனளிக்குதோ இவன் தான் என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ்னு எச்சரிக்கிறாங்களே அப்ப அதுல இந்த பொருளாதார விஷயத்துல நாம் இந்த உலகத்துல எந்த அளவிற்கு அடுத்தவங்களிடத்துல அநியாயமா நடந்துகிட்டு இருக்கோமோ அதை நம்ம வாரிசுரிமை என்ற அடிப்படையில் அடுத்தவங்களுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அண்டை வீட்டுக்காரர் சொத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது பொருளாதாரத்தை நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி அது சாதாரண ஒன்றாக இந்த உலகத்தில் இருக்க போறது கிடையாது மறுமை நாளிலேயும் அது சாதாரண ஒன்றாக இருக்க போறது கிடையாது நாம் கஷ்டப்பட்டு சேகரித்த நல்லறங்கள் அனைத்தையுமே நம்மளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஒரு தன்மையாகத்தான் இது இருக்குது அப்போ இந்த அளவுக்கு ரசூல் அவர்கள் எச்சரித்தும் இன்னைக்கு இந்த எச்சரிக்கையில் நம்ம சமுதாயம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ இதில் நம்மளிடத்துல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் விடுத்த அந்த எச்சரிக்கைகளுக்கு பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் இது பொருளாதாரம் தொடர்பாக நாம கவனிக்க வேண்டிய சில எச்சரிக்கைகள் அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மார்க்கத்தில் ரொம்ப கடுமையான எச்சரிக்கையாக பொருளாதார விஷயத்தில் சொல்லப்படுது என்ன விஷயம் அல்லாஹூத்தால யார வந்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறானோ அவங்க வந்து தன்னுடைய பொருளாதாரத்திற்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஜக்காத்து என்ற ஒரு கடமை அல்லாஹ் என்ன பண்றான் அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமாகவே ஆக்கி வைக்கிறான் எந்த அளவுக்குனா நபிகள் நாயகம் சல்லாஹங்க சொல்லி காட்டுறாங்க சஹீஹுல் புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி அபூதர் ரதியில்லாம இந்த மொழி அறிவிக்கிறாங்க ஒருமுறை ரசுல்லா சலாம் அவங்க வந்து தனியாக நடந்து போகும் பொழுதே அபூதர் அவர்களும் நபிசல்லாம் அவங்களோட கூட போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க அபூதர் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நீங்க அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா அவங்க தனியாக கொஞ்ச நேரம் போயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆகுது அல்லாஹுடைய தூதர் வரல திடீர்னு சில சத்தங்களை எல்லாம் அபூதர் அவங்க கேள்விப்படுறாங்க காதால கேட்டு விட்டு இருந்தாலும் ரசுலாசுல உட்கார சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் கழித்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க மீண்டும் அபூதர் ரதியல்லன் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படி சந்தித்து விட்டு அடுத்து ரசுலா செல்லம் அந்த நேரத்துல சொன்னாங்க இன்னல் முக்சிரீன உமுள் முக்கில்லூன யோமல் கையாமா என்னுடைய சமுதாயத்துல யாருக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருப்பானோ அவங்க நாளில் நன்மைகள் குறைந்தவர்களாக இருப்பாங்க ரசுலாஸ்ல வந்து அபுதர் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த உலகத்தில் நிறைய காசு கிடைச்சிருக்கும் ஆனால் நாளில் அவனுக்கு நிறைய நன்மை இருக்குமான்னு பார்த்தா நிறைய நன்மை இருக்காது உங்கள் முக்கில் ஊனே யவமல் கையாம மறுமை நாள்ல நல்ல இறங்கள்ல அவங்க தான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சவர்களாக இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க இல்லாமன் அஅதாஹுல்லாஹ் கைரன் சில செல்வந்தர்களை தவிர நிறைய பேருக்கு நன்மை கிடைக்காது சில ஆட்களுக்கு நன்மை கிடைக்கும் எத்தகைய சிலர் அல்லாஹு அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்த பிறகு ஃப ஃபனஃஹ ஃபீஹி யமீனஹு வஷிமாலஹு அவர் தன்னுடைய வலதுபுறம் தன்னுடைய இடதுபுறம்

எந்த செல்வந்தர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மம்ன்றாங்களோ என்றாங்களோ அவங்கள தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ரசுலாசன் சொல்றாங்க இறைவன் யாருக்கேனும் ஆட்டை வழங்கியிருந்தான் சொன்னான் மாடுகள் வழங்கப்படுதுன்னு சொன்ன ஒட்டகம் வழங்கப்படுதுன்னு சொன்ன ஜக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல ஜக்காத்த கொடுத்துருங்க அப்படி சக்காத்த நீங்க கொடுக்கலன்னு சொன்ன நீங்க வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டை இன்னும் பருமனான ஒரு ஆடாக அல்லாக மாற்றி மறுமை நாள் அந்த ஆட்டை என்ன செய்வானா எத்தனை ஆடுகளுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்காம இருந்தீங்களோ அந்த ஆடு கொம்புகளால் உங்களை வந்து முட்டும் கால் குழம்புகளால் உங்களை மிதிக்கும் இப்படி ஒவ்வொரு ஆடுகளும் மிதித்து விட்டு அப்படியே செல்லும் கடைசியில் ஒரு ஆடு போயிடுச்சுன்னு போயிருச்சு மீண்டும் ஆரம்பத்தில் மிதித்த ஆடு அதே மாதிரி முட்டி உங்களை மிதிக்க ஆரம்பிக்கும் மாடும் அந்த மாதிரி கொழுக்க மறுமை நாளில் கொழுக்கப்பட்டு அந்த மாடு உங்களை காலால மிதிக்கும் ஒட்டங்க அப்படி உங்களை காளால மிதிக்கும் என்று அந்த தகவலை கூடுதலாக சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த நபிமொழி நமக்கு என்ன உணர்த்துது அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்னு சொன்னா அதுல நாம கூடுதலாக கவனிக்க வேண்டியது நாம சக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா இல்லையா அப்படி சக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தோம்னா உடனே இந்த சக்காத்து கடமை நிறைவேத்திடணும் இல்லாட்ட அல்லாஹுத்தால மறுமையினால நம்மள கடுமையாக பிடிச்சிருவான் கடுமையாக தண்டிச்சிடுவான் என்ற இந்த செய்தியை அல்லாகுடைய தூதர் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி சகிகுல் புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹரிசா பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி அப்பாஸ் அவங்க இந்த நபி மொழியை அறிவிக்கிறாங்க ஆளுநரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க எமன் நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வருது வந்தவுடன் அங்க மக்களுக்கு வழி நடத்துவதற்காக ஆளுநராக ரசுலாசுல யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க முகாதுபின் ஜபலை அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படி அனுப்பிச்சு வைக்கும் பொழுது அந்த நபி தோழர்கிட்ட சொல்றாங்க நீங்க அந்த அங்க மக்களுக்கு போங்க அந்த மக்களுக்கு போய் உதுஹூஹும் இலா ஷஹாதத்தி அல்லாஹ் इलाஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் நீங்க அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் முஹம்மது நபி Allah தூதர் என்ற அந்த கொள்கையை நோக்கி அந்த மக்களை நீங்க முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க அடுத்து சொல்றாங்க ஃபின்ஹும் அத்தா ஊலி தாலிக்கே நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால்

அப்போ ரசூலா இஸ்லாமுங்க ஒரு நாட்டிற்கு ஒரு நபரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஆளுநரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஆளுநரை அனுப்பிச்சு வச்சு அவங்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுங்க அதுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு தொழுகையை சொல்லுங்க அதுக்கும் அவங்க கட்டுப்பட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு ஜக்காத்தை எடுத்து சொல்லிடுங்க அதுல கண்டிப்பாக செல்வந்தர்களாக இருந்தால் ஜக்காத்த கொடுத்தாகணும் ஜக்காத்த கொடுக்காம இருந்துட கூடாது என்ற ஒரு தகவலை எமனுக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகாதுபின் ஜபலுக்கு அவங்க சொல்றாங்களே அப்ப மார்க்கத்துல ஜக்காத்து என்பது அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குது இப்படி ஜக்காத்து விஷயம் வந்துட்டாலேயே இன்னைக்கு நம்மள பல மக்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா சரி ஜக்காத்த பத்தி டாபிக் எடுக்கிறாங்களா இந்த டாபிக் நமக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஏதோ அம்பானி வகைராக்களுக்கு பேசுறாங்க போல அம்பானி வகைராக்களுக்கும் அதானி வகைராக்களுக்கும் ஏன்னா அவங்க தானே மில்லியன் கணக்கில் காசு வச்சிருக்கிறாங்க ட்ரில்லியன் கணக்கில் காசு வச்சிருக்கிறாங்க அப்ப ஜக்காத்துல நமக்கா கடமை நாம என்ன அவ்வளோ பெரிய செல்வந்தனாவா இருக்கிறோம் நமக்கு சொந்த வீடு இருக்குதா அது நம்ம பெரிய அளவிலான நம்ம வீடா கட்டி வச்சிருக்கிறோம் நாம இருக்கிற வீடே ரொம்ப சின்ன அளவிலான ஒரு வீடாகத்தான் இருக்குது நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப ஜக்காத்துல இது நமக்கு பேசல இது ஏதோ பெரிய பெரிய ஆட்களுக்கு பேசுறாங்க போல என்ற மனோநிலை தான் இன்னைக்கு நம்மள பல மக்களுக்கு இருக்குது அந்த ஜக்காத்தை பத்தி ஒரு போதிய விழிப்புணர்வு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லவே இல்லை ஆனா இஸ்லாமிய சட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க எப்ப ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கணும் என்று அந்த சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுதுங்க என்ன சொல்லப்படுது அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க ஒருவருக்கு வந்து இருபது தீனார் அளவிற்கு பொருளாதாரம் இருக்குதுன்னா அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில் வந்துடுறாங்க இருபது தீனார்னா எவ்வளவு அந்த அளவு இன்றைக்கு நம்மளுடைய அளவுகள்ல சொல்றதா இருந்தா சில ஆட்கள் சொல்றாங்க அது எண்பத்தஞ்சு கிராம் அளவிற்கான தங்க நகை எண்பத்தஞ்சு கிராம் அளவிற்கு ஒரு ஆள்கிட்ட தங்க நகை இருக்குதுன்னு அவங்க ஜக்காத்த கொடுக்கற நிலைக்கு வந்துடுறாங்க இன்னும் சில ஆட்கள் சொல்றாங்க அது எண்பத்தி அஞ்சு கிடையாது கூடுதலா ஒரு மூணு கிராம் வச்சு எண்பத்தி எட்டு கிராமு

அப்போ ஒரு ஆள்கிட்ட நாலு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுறாங்க அல்லது பேணுதல் அடிப்படையில் ஒருவர் எண்பத்தி ஐந்து கிராம் என்று எடுத்துக் கொள்கிறார் என்றால் நாலு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கு பெருமான ஒரு பொருள் ஒருவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில வந்துடுறாங்க இஸ்லாமிய மார்க்க ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு இதைத்தான் அளவுகோலா சொல்லுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன் நமக்கு சொந்த வீட இல்லாம இருக்கட்டுமே நாம வேற ஒரு வாடகை வீட்டில இருக்கிற மாதிரி இருப்போமே நம்மள்கிட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு எந்த பொருளும் இல்லையா நம்ம மனைவிமார்களுக்கு வாங்கி கொடுத்த நகை நம்ம வீட்ல வச்சிருக்க காசு நாம வாங்கி இருக்கக்கூடிய இதர வாகனங்கள் நாம வச்சிருக்க இதர பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா இல்லை எனக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் கூட தேராது அந்த அளவுக்குள்ள ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லித்தான் நம்மள நிறைய பேர் நம்மள நிறைய பேர் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களாக வைக்கல இன்னும் சொல்ல போனா நமக்கு பெரிய அளவிலான வீடு இல்லாம ஒரு சின்ன அளவிலான ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்க ஒரு ரெண்டு சென்ட் அளவுக்கு ஒரு வீடு இருந்தாலும் அந்த ரெண்டு சென்ட் இடத்தினுடைய மதிப்பு என்ன அந்த வீட்டினுடைய மதிப்பு என்ன இன்னும் நம்ம எத்தனை பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த பொருட்களுடைய மதிப்பு என்ன எவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த நகையினுடைய மதிப்பு என்ன எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது மொத்த கூட்டுத்தொகை பண்ணி பார்க்கும் பொழுது இல்ல எனக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் கூட தேரலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறான ஒரு சின்ன அளவிலான ஒரு வீடு இருந்தாலேயே அவங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு சொந்தமான ஆளா இருப்பாங்க நான் சென்னையில சொல்லல கிராமத்துல சொல்றேன் ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு சென்ட் அளவுக்கு ஒரு ஆளுக்கு வீடு இருக்குதுன்னா அந்த இடத்தினுடைய மதிப்பு வீட்டினுடைய மதிப்பு எல்லாம் லட்சம் 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 அந்த மதிப்பிற்கு நாம இருக்கிறோம்னா நாம சக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இல்ல அப்ப சக்காத்து கொடுக்க வேண்டிய இடத்துல நாம இருந்தோம்னா அந்த சக்காத்து கடமையை முறையை நிறைவேற்றிருக்கிறோமா இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றவர்களாக வைத்திருந்தும் எண்பத்தெட்டு கிராம் அளவிற்கான ஒரு பொருளாதாரத்தை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நாம வச்சிருந்தும் இன்னைக்கு நாம ஜக்காத்து கடமை நிறைவேற்றுறோமா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொந்த வீட்டுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது வாகனம் வச்சிருந்தாங்கன்னா வாகனத்துக்கு ஜக்காத்து கிடையாது அதையெல்லாம் ஜக்காத்துல கணக்குல எடுப்பதற்கு எங்க இருக்குது அது ஜக்காத்து கணக்கு எடுக்க கூடாதுன்னு எங்க இருக்குது அல்லாஹு தால அப்படி எங்கேயாவது குரான்ல விதிவெல கொடுத்துருக்கிறானா நீங்க இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு சக்காத்து தேவையில்லை அல்லது நபிசுலால் சிலம் அவங்க நீங்க சக்காத்தை கணக்கிடும் பொழுது சொந்த வீட்டுக்கு சக்காத்து கொடுக்க தேவையில்லை நீங்க வைத்திருக்கக்கூடிய வாகனத்திற்கு சக்காத்து கொடுக்க தேவையில்லை நீங்க வைத்திருக்கக்கூடிய நகைகள் கொஞ்ச அளவுல இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க சக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று இப்படி ஏதாவது ரசூலா சிலம் சொல்றாங்களா இதெல்லாம் நாங்க பயன்படுத்துற பொருள்ல லாபத்துக்காக உள்ள ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று இன்னைக்கு நம்ம சமுதாயம் விளங்கி கொண்டு பல ஆட்கள் சக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலைகளில் இருந்தும் சக்காத்தை முறையாக நிறைவேற்றாம இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் சூரத்து தௌபாவினுடைய ஒன்பதாவது அத்தியாயமான சூரத்து தௌபாவினுடைய நூத்தி மூணு நூத்தி நாலு ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் மின் சதகா நபியே அவங்களுடைய அந்த பொருட்களில் இருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஜக்காத்தை எடுக்கிறதுக்கு அல்ல சொல்லும் பொழுது எதெல்லாம் அவங்களுடைய பொருள் இருக்குமோ எதெல்லாம் அவங்களுடைய சொத்து பத்து மதிப்புகளாக இருக்குமோ அவங்களுடைய சொத்து பத்து மதிப்புகளில் இருந்து நீங்க ஜக்காத்த எடுத்துக்கிடுங்க அப்ப நான் வீட்டுக்கு ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னா அப்ப வீடு நம்ம சொத்து இல்லையா ஒரு வாகன கார் வாங்கி வச்சிருக்கிறோம் ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கிறோம் அதை நம்ம ஜக்காத்து கணக்கில் சேர்க்க மாட்டோம்னா அப்ப அடுத்தவங்களுடைய சொத்தை அல்லாஹ் நபிசுலால் சிலம் அவங்களுக்கு குரானில் கட்டளை போடுறான் எது ஒரு நபருடைய சொத்து வத்துக்களாக இருக்குமோ எது ஒரு நபருடைய பொருளாதாரமாக இருக்குமோ அவங்களுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் கவனித்து அதில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்தால் நீங்கள் ஜக்காத்தை எடுத்து து தஹீரு ஹும்ப து சக்கீ ஹிம்பிகா தூய்மைப்படுத்துங்க நீங்க அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் அப்படி அவங்க பெற்றுக் கொண்டு அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்க இன்ன சலாத்தக்க உங்களுடைய அந்த பிரார்த்தனை என்பது சக்கனும் லகும் அது அவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அழிம் அல்லாஹூ தால செவியுற்றவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கேள்வியே அலம் ஏழமும் இந்த மனிதர்கள் என்ன அறியாமலா இருக்கிறாங்க அன்னல்லாஹு ஹுவை எக்பலு தௌபெத்தை மனிதர்கள் தவறு செய்தால் தவறு செய்துவிட்டு அல்லாஹவிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை மனிதர்கள் அறியாமல் இருக்கிறாங்களா இன்ஷால் அந்த பாவ மன்னிப்பு தொடர்பாக அடுத்து ஒரு நாள் நம்ம பேசுவோம் அப்ப அல்லாஹ் சொல்கிறான் ஒரு தவறு செய்துவிட்டு மன்னிப்பு அல்லாஹ இடத்துல கேட்குறாங்க அப்படி அல்லாஹ்ட பாவு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவு மன்னிப்பை ஏற்றுக்கிட மாட்டான் இந்த மனுஷங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வயவுது சதகாத் இறைவன் இந்த மனிதரிடமிருந்து சதக்காக்களை எடுத்துக் கொள்வான் என்று அவர்கள் நினைக்காம இருக்கிறாங்களா அந்த சதக்காங்கிறது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாச்சே அதை இறைவன் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வானே கண்டிப்பாக அல்லாஹிற்கு கொடுத்தாக வேண்டுமே இதை மனிதர்கள் அறியாம இருக்கிறாங்களா அண்ணல்லாகுவீம் அல்லாஹு தால பாவத்தை மன்னிக்க கூடியவனாக மனிதர்கள் மீது கருணையாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்து தௌபாவில் குறிப்பிடுறானே அப்ப ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் ஒரு மனிதனுக்கான பொருளாதாரம் எதெல்லாம் இருக்குமோ எதெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரம் நாம ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கிறோம் வீடு கட்டலை அது நம்ம பொருளாதாரம் தான் ஒரு இடத்துல தோப்பு தோப்பு வாங்கி அது நம்மளுடைய கிடையாது வெறும் சும்மா காலி நிலமா கிடக்குது அது நம்மளுடைய பொருளாதாரம் தான் காசு இருக்குது அது நம்மளுடைய பொருளாதாரம் தான் வீட்டுல தேவையான பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோம் அது நம்மளுடைய பொருளாதாரம் தான் நாம தங்கி இருக்கிற வீடு அது நம்மளுடைய பொருளாதாரம் தான் இப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பையும் கவனிக்கும் பொழுது அது இன்றைக்குள்ள கரண்ட் ரேட்டு தங்க மதிப்பில் எண்பத்தி ஐந்து கிராமோ அல்லது எண்பத்தி எட்டு கிராம் அளவிற்கோ அவங்க நெருங்குறாங்கன்னு சொன்னா இருக்கிறதில் ரெண்டரை சதவீதம் சக்காத்தை கொடுக்கணும் இச சக்காத்தை கொடுக்குறது அவங்க மேலே உள்ள ஒரு கடமையாகவே இருக்குது என்று அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறாங்க நபிஸ்லா இஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க யாரேனும் ஒருவர் இந்த ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்துல கவனம் இல்லாம இருந்துட்டாங்க எந்த அளவுக்கு ரசுலாஸ்ல எச்சரிக்கிறாங்க சஹிஹுல் புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி அபூ அபு குரேரா ரதியில் தான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசுலாஸ்ல அவங்க சொல்றாங்க மன் அத்தாஹுல்லாஹு மாலன் அல்லாஹு தாலா யாரேனும் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து பலம் அத்தி ஜக்காத்தகு அதற்குரிய ஜக்காத்தை அந்த மனிதர்கள் வழங்காமல் இருந்தால் பொருளாதாரத்தை அல்லா ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையை அவங்க அடைஞ்ச பிறகு அதுக்கு அவங்க கொடுக்காம என்ன நடக்குமா சுஜா மறுமை நாளில் அவனுடைய அந்த பொருளாதாரம் என்பது ஒரு பாம்பாக மாற்றப்படும் நம்மளுடைய காசு நம்ம நகை நம்மளுடைய இடம் எல்லாத்தையும் என்ன செய்வானா நம்ம பொருளாதாரத்தை ஒரு பாம்பாக மாத்துவானா அந்த பாம்பு எப்படி இருக்குமாம் அக்ர அழகு ஜபீபத்தான் அதுக்கு ரெண்டு பற்கள் கடுமையான விஷத்தன்மையுடைய இரண்டு பற்களை கொண்ட பாம்பாக அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை மாற்றுவான் அப்படி மாத்திட்டு யு தவ்வி கஹு யோமல் கியாமத்தி மறுமை நாள் அவனுடைய கழுத்திலேயே அந்த பாம்பை தொங்க போட்டுருவான் அப்படி பாம்பை தொங்க போட்ட உடனே அந்த பாம்பு என்ன செய்யுமாம் அவனுடைய தாடைகளை கொத்தி கொண்டே இருக்குமா கடுமையான விஷம் கொண்ட பாம்பாக நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மாற்றப்பட்டு நாம் சக்காத்த கொடுக்கலன்னு சொன்னா அது பாம்பாக மாற்றப்பட்டு நம்முடைய கழுத்துல மாற்றப்படுமா அந்த பாம்பு அந்த மனிதனுடைய தாடையை கொத்தி கொண்டே இருக்குமா அப்படி கொத்தும் போது அந்த பாம்பு சொல்லுமா அன மாளுக்க நான் தான் உன்னுடைய காசு தான் இந்த உலகத்துல ரொம்ப நேசிச்ச எனக்கு சக்காத்து என்னுடைய அந்த கடமையினை நீ நிறைவேற்றாம ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துச்சுன்னா சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தும் அந்த சக்காத்தை கொடுக்காம இருந்திய நான் தான் உன்னுடைய பொருளாதாரம் நீ சேகரித்த பொக்கிசம் நீ அதற்குடைய தண்டனை இங்க நீ வாங்கிக்க என்று அந்த பாம்பு என்ன செய்யுமா அவனிடத்தை சொல்லி கொண்டு கொத்தி கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் குரானுடைய ஒரு வசனத்தை அந்த சம்பவத்தில் ஓதி காட்டுறாங்க குரானில் சூரா ஆலு இம்ரான் மூன்றாவது தியாயத்தினுடைய நூற்றி எண்பதாவது வசனம் வலா யக்ஷபன் அல்லது இன எபஹலூனபீம் ஆத்தாஹுமுல்லாஹுமின் ஃபதுலிகை இறைவன் இந்த மனிதர்களுக்கு தன்னுடைய அருளிலிருந்து நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறானே அது அந்த மனுஷங்க என்ன நினைக்க வேண்டாம் உவ ஹைரன் லகும் முழுக்க முழுக்க தங்களுக்கு நல்லதாக நினைக்க வேண்டாம் அல்லாஹ ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாம்னு சொன்னா முழுக்க முழுக்க அது தனக்கு நல்லதாக நினைக்க வேண்டாம் லகும் மாறாக அது அவனுக்கு தீயதாகத்தான் இருக்கும் மா அவன் எதையெல்லாம் இந்த உலகத்துல கஞ்சத்தனம் செய்தானோ அவன் கொடுத்த அந்த அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த பொருள் பொருளாதாரத்திற்கு ஜக்காத் கடமை நிறைவேற்றாமல் தன்னிடத்துல வச்சுக்கிட்டானே நான் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு மட்டும்தான் நான் வச்சுக்குவேன் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று எதை அவன் கஞ்சத்தனம் செய்தானோ அவன் கஞ்சத்தனம் செய்த அந்த பொருட்கள் அவனுடைய கழுத்திலேயே மாற்றப்படும் என்று அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ரசுல்லாஸ்ல அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்ப இது நமக்கு என்ன காட்டுது இன்னைக்கு நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இருந்தா இன்னைக்குள்ள கால அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு பெருமான பொருளாதாரம் நமக்கு இருந்துச்சுன்னா இருக்கிறதுல ரெண்டரை சதவீதம் தனியா சக்காத்துக்கு எடுத்து வச்சிடணும் அப்படி எடுத்து வைக்கலன்னு வைங்க மறுமை நாள்ல நமக்கு இது போன்ற ஒரு அவல நிலை ஏற்படும் இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கிறான் அப்ப அது இருக்கிறதுல ரெண்டு சதவீதம்னா எவ்வளவு வரும் ஏறத்தாழ அஞ்சு லட்சத்துக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சக்காத்துக்குன்னு எடுத்து வச்சிடணும் இப்படி ஒரு தடவை நம்மளுடைய பொருளாதார ஃபர்ஸ்ட் இதுவரை நம்ம சக்காத்து கொடுக்கவே இல்லை இப்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை அளந்து பார்க்கிறோம் அளந்து பார்க்கும் பொழுது அது எண்பத்தி ஐந்து கிராமோ அல்லது எண்பத்தி எட்டு கிராமோ தங்க நகைக்குள்ள அளவில் நாம பெற்று விட்டோம் என்று சொன்னால் ஒரு தடவை இருக்கிற எல்லாத்துக்குமே ரெண்டரை சதவீத சக்காத்தை கொடுத்து விட்டால் அடுத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த பொருளுக்கு கொடுக்க தேவையில்லை திரும்ப அடுத்தடுத்து நமக்கு இந்த எண்பத்தி எட்டு கிராம் அளவுள்ள பொருளாதாரம் இருக்கும் காலம் எல்லாம் நாம ஒரு வேலை பார்க்கிறோம் மாசம் மாசம் நமக்கு சம்பளம் வருது அந்த சம்பளத்துல மாத்திரம் ரெண்டரை சதவீதம் எடுத்து வச்சுட்டா போதும் அது வார வாரம் நமக்கு சம்பளம் வருது அதுல ஒரு ரெண்டரை சதவீதம் எடுத்து வச்சுட்டா போதும் அது டெய்லி நமக்கு தினக்கூலி உள்ள நபராக நாம இருக்கிறோம் அல்லது நமக்கு எப்படியோ ஏதோ அல்லாஹுடைய பொருளாதாரம் ஏதோ ஒரு வழிவகை வழிகளில் வருதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு தடவை கொடுத்த பிறகு அந்த பொருளாதாரம் நம்மள்கிட்ட இருக்கும் காலமெல்லாம் நாம் அந்த எண்பத்தி ஐந்து அல்லது எண்பத்தி எட்டு கிராம் அளவை அளந்த உலகத்தில் அந்த அளவுல நாம் இருக்கும் காலம் எல்லாம் நமக்கு எவ்வளவு உபரியாக வருதோ அடுத்த காலங்களில் எடுத்து வச்சு ஒரு கால் நாம உடனே கொடுக்க முடியாவிட்டாலும் வீட்டுல ஒரு உண்டியல் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சு நாம நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லி வச்சிடணும் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னாலும் இதை நான் ஜக்காத்துக்காக வச்சிருக்கிறேன் இதை நீங்க ஜக்காத்துக்காகவே எடுத்து கொடுத்துடணும் அது ஒரு பல்கான அமௌண்டாக வந்த பிறகு அதை பாதிக்கப்பட யாருக்கு யாரெல்லாம் பெறுவதற்கு தகுதியான நபர்களாக இருக்கிறாங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம நம்ம இன்னைக்கு நிறைய அலட்சிய போக்கு இருக்குது இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் முதல் ஜக்காத்தினுடைய கணக்கு பார்த்து ரெண்டு சதவீதம் கொடுத்துருவாங்க அந்த தொகை அவரிடத்தில் அடுத்து இருக்கும் காலம் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய உபரிக்கு அவங்க ரெண்டரை சதவீதம் கொடுக்கணுமா இல்லையா இப்ப ஒரு மாசம் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருது பத்தாயிரம் சம்பளம் வந்துச்சுன்னா அதில் ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் இல்லை நான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டேன் இது எனக்கு இப்போ சம்பளம் வருது என்று இப்படி என்ன செய்கிறாங்க சில ஆட்கள் ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் பெண்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஜக்காத்தில் அது ஆண்களுக்கு தான் கடமை ஏன்னா ஆண்கள் தானே வெளியே வேலைக்கு போகிறாங்க அவங்க தானே நிறைய பொருளாதார சம்பாதிக்கிறாங்க அவன் ஜக்காத்து கடமையில ஆண்களுக்கு தான் வரும் பெண்களாகிய நமக்கு எது ஜக்காத்து கடமை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருந்து அந்த பொருளாதாரம் அது இருபது தீனார் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்ன அவங்கள்ட்ட இருக்கிற பணம் அவங்கள்ட்ட இருக்கிற நகை அவங்களுக்கான சில ஆட்களுக்கு இடம் வரும் வாரி சுருமி அடிப்படையில் இடம் வரும் அது வந்து அவங்க ஜக்காத்தி கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நிலையை அடைந்து விட்டால் அந்த பெண்களும் தங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி ஆகணும் இல்லை என் கணவர் கொடுப்பாருன்னு நினைச்சேன் என் கணவர் கொடுக்காம விட்டுட்டாரு என்று மறுமையினால கணவர் மீது பழி போட முடியாது பெண்கள் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கவனிங்க திருமணத்தின் பொழுது நம்மளுடைய கணவர் நமக்கு மகராக போட்டது எவ்வளவு அதுக்கு பிறகு நமக்கு கணவர் அன்பளிப்பாக தந்தது எவ்வளவு அதற்கடுத்து நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு அன்பளிப்பாக தந்தது எவ்வளவு நம்மளுடைய தாயோ தந்தையோ மரணித்த பிறகு வாரிசுரிமை என்ற அடிப்படையில் நமக்கு வந்த தொகை எவ்வளவு இந்த எல்லாத் தொகையும் நம்முடைய அந்த பெண்களுக்கான அந்த பொருளாதாரம் அது சக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்பத்தி ஐந்து கிராமோ அல்லது எண்பத்தி எட்டு கிராம் அளவை அடைந்துவிட்டால் அந்த பெண்கள் தான் அந்த கடமை நிறைவேற்றணும் இல்லை ஏன்ட்ட காசு இல்லை என் கணவர் கொடுப்பார் நினைச்சேன் என்று சொல்லி பெண்கள் ஒதுங்கி கொள்ள முடியாது ஏன்னா இதையும் ரசுல்லா சில அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க சுனன் அபுதாவுது என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி அதில் நீங்க பார்க்கலாம் ஒரு முறை ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை அழைத்து விட்டு ரசுலாசல அவங்கள்ட்ட வர்றாங்க அந்த மகளுடைய கையில ரசுலாசலம் பார்க்கறாங்க ரெண்டு தங்க காப்பு ஒரு கையில ஒரு காப்பு இன்னொரு கையில இன்னொரு காப்பு இரண்டு தங்க காப்புகளை ரசுலாசல அவங்க பார்க்குறாங்க அப்படி இரண்டு காப்புகளை பார்த்து விட்டு அந்த பெண்ணினுடைய தாயார்ட்ட அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அத்ஊதீனே இதற்குரிய அந்த நீங்க கொடுத்துட்டீங்களா கையில உங்க புள்ள வளையல் போட்டுக்கிட்டதுல தங்க வளையல் போட்டுக்கிட்டல ஜகாத் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குறதனால அதுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்களா என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்றாங்க இப்படி உங்க மக கைல போட்டிருக்கக்கூடிய அந்த தங்க காப்ப அல்லாஹ் சிவாரைனி மின்னார் நெருப்பாளான இரண்டு காப்பாக மாத்தி தர்றதுக்கு நீங்க விரும்புவீங்களா ஜக்காத்து கொடுக்காம இருந்தா உடனே கொடுத்துருங்க அப்படி ஜக்காத்து நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த தங்க காப்பு என்பது அதை நெருப்பாக மாத்தி அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை தருவானே அல்லாஹ் குரான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் யார் தங்கம் வெள்ளி குவியலை சேகரித்து அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் கொடுக்காம இருக்கிறாங்களோ அது பழுக்க காய்ச்சப்பட்டு அவங்களுடைய நெத்தியில சூடு போடப்படும் அவங்க முதுகலை சூடு போடப்படும் அவங்க விழாபுரத்தில் சூடு போடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கிறானே இத ரசுல்லாஸ் அவங்க அந்த பெண்மணிடத்தில் சொன்ன உடனே அந்த பெண்மணி அந்த தங்க காப்புக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்து அந்த இடனே அந்த அந்த உடனே கொடுத்து விடுகிறார்கள் அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன காட்டுது ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலைகளில் நாம் இருந்தால் ஜக்காத்தை கொடுக்காமல் தாமதித்து விடக்கூடாது ஒரு கால் நமக்கு அல்லாஹூத்தால மௌத்தை அதற்கு முன்னாடி எழுதி வைத்து விட்டான் நாம ஜக்காத்து வழங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை மவுத்து விதிச்சிட்டான்னு வைங்க அதுக்கு பிறகு நாம எதுவும் செய்ய முடியாது மரண நேரத்தில் இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் சக்காத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாலும் நமக்கு அவகாசம் கிடைக்காது அல்லது மறுமை நாளில் நான் பின்னாடி கொடுத்துக்கலான்னு பார்த்தேன் நினைச்சேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் போச்சு என்று சொன்னாலும் அங்க ஒன்று நமக்கு செய்ய முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போல அது நமக்கு பாம்பாக மாற்றப்பட்டு நம்மளை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு தான் அது இருக்கும் அப்ப இந்த அளவுக்கு ரசூலா சிலம் அவங்க ஜக்காத்து விஷயத்துல எச்சரிக்கிறாங்களே இன்னும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜக்காத்த விளைச்சல் விஷயத்திலேயே ரசூலா சில ஒப்பிடுறாங்க இன்னைக்கு நம்ம சமூகத்திலேயும் சில கிராமங்கள்ல விவசாயம் பண்ணக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம என்ன வெளிநாட்டிலேயே போய் வேலை பார்க்கறோம் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வர்றதுக்கு நாமெல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கல நாமளே இங்க இருக்கிற வயல்ல போய் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம காட்டில் உள்ள அந்த சின்ன சின்ன அந்த விவசாயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையிலேயே இருக்கிறோம் என்று இன்றைக்கு விவசாயம் பண்ணக்கூடியவங்களும் இந்த ஜக்காத்து விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஹரிசில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து வசக் அளவை விட ஒரு ஒருவர் வந்து ஒரு மகசூல் விவசாயம் பண்றாரு அது நெல்லோ ஏதோ ஒரு பொருளை விவசாயம் பண்றாரு உணவு பொருள் அப்படி விவசாயம் செய்யும் பொழுது அவருடைய அந்த மகசூல் ஐந்து வசக்குகளை விட குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் ஐந்து வசக்கை அடைந்து விட்டால் அவங்க அதுக்கு ஜக்காத்த கொடுக்கணும் ஐந்து வசக்குன்னா இன்னைக்குள்ள கால அளவுல ஏறத்தாழ அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோ இப்ப ஒரு நெல் நம்ம அறுவடை பண்றோம்னு வைங்க நமக்கு அந்த அறுவடை பொருள் அந்த மகசூலு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோவை தாண்டிடுச்சுன்னு சொன்னா நாம அந்த நெல்லுக்கு ஜக்காத்த கொடுக்கணும் அல்லது வேற ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கணும்னு வைங்க அதை கூட மார்க்கம் ரெண்டு விதமா பிரிக்குது நீங்க வந்து சில ஆட்கள் விவசாயம் பண்ணுவாங்க விவசாயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க பம்பு செட்டு வச்சிருக்க மாட்டாங்க கிணறு வச்சிருக்க மாட்டாங்க மழை பெய்யிற அந்த தண்ணியை நம்பி விவசாயம் பண்ணுவாங்க வேற அந்த தண்ணிக்காக எந்த ஒரு சிரமமும் இல்லாம இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மகசூல்ல இருந்து அதை அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோவை தாண்டி நமக்கு மகசூல் கிடைக்குதுன்னு வைங்க நாம அதற்காக தண்ணி பாய்ச்சுவதற்கு எந்த ஒரு முயற்சி எடுக்காம நாம விவசாயம் செய்தால் நமக்கு வந்த மகசூல்ல பத்து சதவீதத்தை என்ன செஞ்சு இருபது சதவீதத்தை நாம வந்து ஜக்காத்துக்காக கொடுத்துறணும் தண்ணி பாய்ச்சிறதுக்காக நாம கரண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தண்ணீர் பாய்ச்சிறதுக்காக நாம கிணறு வெட்டி இருக்கிறோம் தண்ணீர் பாய்ச்சிறதுக்காக நாம போர் போட்டிருக்கிறோம் இப்படி நாம் அந்த தண்ணீருக்காக முயற்சி எடுத்திருந்தோம்னு சொன்னா வரக்கூடிய அந்த மகசூல்ல இருந்து பத்து சதவீதத்தை ஜக்காத்து கொடுக்கணும் அப்ப விவசாய பொருளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத் இருக்கிறத சொல்றாங்களே அதை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கரெக்டா பேன்றாங்களா இஸ்லாமிய சமுதாயம் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களா நாம பல மக்கள் அதை நினைக்கவே இல்லை எங்க இதனால வரை ஒரு சின்ன அளவிலான ஒரு வீட்டில் தான் நான் வசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வீடு கிடையாது ஏதோ எங்க ஊர்ல ரெண்டு சென்ட் இடத்தை தானே வாங்கி போட்டுருக்கிறேன் என் மனைவி ஒரு இருபது கிராம் நகையை தானே வச்சிருப்பாங்க வீட்டில் பணமா பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் தானே இருக்குது என்று இப்படி சொல்லி நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய இடத்தினுடைய மதிப்பு நம்மளுடைய நகையினுடைய மதிப்பு நாம கண்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய மதிப்பு அது ஜக்காத்தினுடைய அளவை தாண்டி இருந்தும் அந்த கடமைகளை நிறைவேற்றாம இருக்கிறோமே அப்ப இதத்தான் அல்லாஹுடைய தூதர் ரொம்ப கடுமையாக நம்மளை எச்சரிக்கிறாங்க மறுமை நாள் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க எனவே இறை தூதர் எச்சரிக்கக்கூடிய இந்த பொருளாதார விஷயத்துல நாம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் குறிப்பாக நாம ரமலான் மாதத்தில் இருக்கிறோமே இந்த ரமலான் மாதத்துல இதுவரை சக்காத்தை பற்றி நினைத்து பார்க்காத முஸ்லிம்கள் நாம் அனைவருமே கடந்த காலத்தில் உள்ளது போகட்டும் இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அல்லாஹ் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறான் ஆண்கள் உங்களுடைய எல்லா சொத்து பொத்துக்களையும் கணக்கிட்டு பாருங்க பணம் நகை எல்லாத்தையுமே நீங்க கணக்கிட்டு பாருங்க அதே போல பெண்கள் நீங்க அதற்குரிய அளவுகளை கணக்கிட்டு பாருங்க அப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அது தங்க இன்றைக்குள்ள தங்க மதிப்பீட்டின் அடிப்படையில் அது எண்பத்தி ஐந்து கிராம் பேணுதல் நம்ம எண்பத்தி ஐந்து எடுத்துக்கிடலாம் அல்லது எண்பத்தி எட்டு கிராம் அளவிற்கு வந்துச்சுன்னு சொன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதுல ரெண்டரை சதவீதத்து சக்காத்துக்கு கொடுத்துறணும் நூறு ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா சக்காத்துக்கு போயிடும் ஒரு லட்சம் ரூபாய் வருதுன்னு வைங்க நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பொருள் ஒரு லட்சம் இருக்குதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சக்காத்துக்கு போயிடும் அதே பத்து லட்சம் இருக்கு இருபத்தி ஐந்து ஒன்ஸ் ஒரு தடவை நாம் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டால் அடுத்து வரக்கூடிய எது நமக்கு உபரியாக வந்து சேர்கிறதோ அதுக்கு மாத்திரம் ரெண்டு சதவீதம் அவ்வப்போது எடுத்து வச்சு நாம் இந்த கடமையை நிறைவேற்றி விட்டாலேயே அல்லாஹூத்தால இந்த பொருளாதாரத்தில் நமக்கு வைக்கக்கூடிய அந்த சோதனைகளில் நாம் அழகா மீண்டு வந்துடலாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்தான் என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிறான் என்று பொருளாதாரம் நாம் ஜக்காத்தை ஒரு பெரிய சோதனையாக இருக்குது என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் உடனே ஜக்காத்து கடமை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்போம் அதே போல இன்னும் இந்த பொருளாதாரம் குறித்து அல்லாஹுடைய தூதர் விடுத்து சில எச்சரிக்கைகள் இருக்கிறது அதை இன்ஷால்லா நாளை தினம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்